வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால், மைக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மைக் வாங்கணும்னு சொன்னால், எந்த மைக் நாங்கள் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து நான் ரெண்டு மைக் வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு மைக்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது நல்ல மைக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், யூடியூப் சேனல் புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மைக் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு மைக் எங்களுக்கு கட்டாயம் இருந்தால் தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து சவுண்ட் வந்து அதில் நல்லாயிருக்கும். எது நல்ல மைக்கு, இந்த மைக்கில் வந்து என்ன எங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது, அது பார்த்திங்க சொன்னால், ஒவ்வொரு மைக்கிலையும் பார்த்திங்க சொன்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி, அதாவது நல்லது கூடுனது குறைஞ்சுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் மைனஸ் ப்ளஸ்ன்ட்டு இருக்கும். பார்த்திங்க சொன்னால் தரம் கூடினது தரம் குறைஞ்சது நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால், நீங்கள் ஒரு யூடியூபர் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு மைக் கட்டாயம் வாங்கி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் பார்த்திங்க சொன்னால், இயர்ஃபோன் அப்படின்னு சொன்னால் கெட்போன்ஸில் பார்த்திங்க சொன்னால், கெட்போனை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சவுண்ட் ஆடியோ வந்து கொஞ்சம் சவுண்டாக இருந்தாலும் பார்த்திங்க சொன்னால் கொஞ்சம் சவுண்டு வந்து வித்தியாசமாக தெளிவாக இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நான் எதை பற்றி பார்க்க போகிறோம், இப்போது முதல்ல பார்ப்போம் இந்த மைக்கை பற்றி பார்ப்போம். இந்த மைக் வந்து எப்படி நல்ல மைக்கா இல்லையான்றதோ இருக்கா பார்க்க போகிறோம். ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாம் மைக்குகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விலையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மைக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் விளம்பரத்தில் வந்து நல்ல மைக் குவாலிட்டியான மைக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால், நானும் முதல் முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிற நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் சவுண்டு தெளிவாக இல்லைன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு மைக்கை வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்க சொன்னால், நான் ஆன்லைனில் பார்க்குற நேரம் பார்த்திங்க சொன்னால் எப்படி விளம்பரம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால், யூடியூபர்ஸ் டிக்டாக் வீடியோ எடுக்கிறது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், இதை வாங்கி பயன்படுத்தலான்னு இதில் போட்டிருந்தாங்க. பார்த்திங்க சொன்னால், நான் அதே மாதிரி இந்த மைக்கை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த மைக்கில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்க சொன்னால் எங்களுக்கு வந்து அவங்க விளம்பரத்தில் போட்டிருந்த மாதிரி பார்த்திங்க சொன்னால், நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்திங்க சொன்னால் மொபைல் ஃபோனில் கனெக்ஷன் பண்ணி வீடியோ எடுத்தால் பார்த்திங்க சொன்னால் சவுண்டுன்ற வந்து எங்களோட வீடியோவில் பார்த்திங்க சொன்னால் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. பார்த்திங்க சொன்னால் இதில் வந்து பார்ப்போம், இந்த மைக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்திங்க சொன்னால், இந்த பெட்டியில் வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு மொபைல் டிஸ்பிளே மட்டும்தான் இதில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான், இது மட்டும்தான் மைக், இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மைக் மட்டும்தான் இதில் வந்திருக்கு. இந்த மைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த ஜெக், இதுதான் மைக். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டிக்கில் வந்து வேறு எந்த ஒரு பார்ட்ஸுமே இல்லை, இது வந்து வெறும் பெட்டியான. இதில் என்ன போட்டிருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐபோன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சு இதில் வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் வீடியோவுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் வந்து இந்த மைக் வந்து நல்லா ஆடியோ சவுண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் கனெக்ஷன் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சவுண்டுமே அறவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் சவுண்டு கூட எடுக்கலை. என்ன பிரச்சனை சொல்லி பார்த்திங்க சொன்னால், இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
போலியான முறையில் பார்த்திங்க சொன்னால் விளம்பரப்படுத்தி விற்கிறேன்னு தான் சொல்ல முடியும். எந்த ஒரு ஃபோனுக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் இது கனெக்ஷன் ஆகவும் இல்லை, வீடியோ வந்து வீடியோவில் ரெக்கார்ட் எங்களோட ஆடியோ சவுண்ட் வந்து பதிவாகலை. அதனால் நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மைக் வாங்கணும்னு நினைச்சிங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு மைக் இருக்குது, இதை வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இது வந்து சும்மா விளம்பரத்துக்காக சும்மா சொல்லுவாங்க, யூடியூபர்ஸுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஆடியோ தரக்கூடிய ஒரு மைக்குண்டு போட்டிருப்பாங்க. நண்பர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏமாந்து வாங்கிறாதீங்க. இது வந்து அவ்வளோ நல்லதே இல்லை, துப்புரா வந்து எதுக்குமே நாங்கள் பயன்படுத்த முடியாது, இதை நாங்கள் அங்கால வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க சொன்னால் அந்த மைக் நான் வாங்கினதுக்கு பிற்பாடு பார்த்திங்க சொன்னால் அது சரி வரையில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் இன்னொரு மைக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்கின்ற பேர் வந்து போயா. இந்த மைக்கை பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் அதனுடைய வயர், இந்த வயர் நீளத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 அடி நீளத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து இந்த மைக் வந்து பயன்படுத்தலான்னு போட்டிருக்கிறாங்க. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்லெலாம் பயன்படுத்தலான்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு பார்ப்போம். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போயா மைக்கில் இருந்தால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து இதில் என்னென்னலாம் வருதுன்றத பார்ப்போம். பார்த்திங்க சொன்னால் குறைஞ்ச விலையில், அதாவது கம்மியான விலையில் வந்து தரமான ஒரு மைக் வந்து நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் பார்த்திங்க சொன்னால் இந்த போயா மைக்கை வந்து சொல்லலாம். பார்த்திங்க சொன்னால் ஆடியோ சவுண்டும் வந்து நல்ல ஒரு தரமாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த போயா M1 இந்த மைக்கில் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கிறத நாங்கள் ஒரு பார்க்கலாம். பார்த்திங்க சொன்னால் இதில் வந்து ஒரு கெட்லாக் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளலன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். எல்லோரும் வந்து இதெல்லாம் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்திங்க சொன்னால் எங்களுக்கு மைக்கில் வந்து ஆடியோ சவுண்டு வந்தால் போதுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இதில் பார்த்திங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் தான் மைக் வரும். அந்த மைக்கை நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வயரை பார்த்திங்கன்னு சொன்னால் 20 அடி நீளத்துக்கிட்ட வரும். பார்த்திங்க சொன்னால் இதுதான் மைக்கு வந்து இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வாங்கணும், மைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா போலியை கண்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் நான் இந்த மைக் வாங்கினதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காசு வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு வந்து இந்த மைக் வந்து எந்த ஒரு புரோஜனமும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சுருக்கு பயில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மைக் இதில் இருந்தான் வரும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பழுதாகாமலுக்கு சிலிக்கான் இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இது வந்து எங்களோட மைக்குகள் வந்து பழுதாகாமல், எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டி கொடுத்துருக்கு. இது என்னத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எங்களோட சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள் பொக்ஸெட் என்று சொல்லுவோம்ல, ஸ்பீக்கர் பொக்ஸெட் பற்றி பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து இதில் வந்து எங்களோட பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மைக்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த ஜெக் வரும். இந்த ஜெக்கை வந்து நாங்கள் இந்த ஜெக்கில் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஹேம்ப்ளி பிளேயரில் வந்து நாங்கள் அதை வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ இந்த ஜெக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு தேவைப்படாது. இந்த பற்றி எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமரா, அந்த மாதிரி கேமரா வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா பயன்படுத்துகிற நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து மொபைல் ஃபோனில் வந்து பயன்படுத்துகிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரியான கேமராக்கள் பயன்படுத்துகிற நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெட்டியை வந்து இந்த இடத்துல இந்த பட்டியை நாங்கள் கீழே வச்சு தான் போடணும். இதை வந்து கீழே வச்சுட்டு
பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டி வரும். இந்த மாதிரி இந்த வெட்டி இந்த மாதிரி நாங்கள் இதில் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க சொன்னால் மறுபடியும் இதை வந்து இந்த மாதிரி வச்சு பூட்டி கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்க சொன்னால் இந்த வெட்டி வந்து தேவைப்படாது. அது வந்து பார்த்திங்க சொன்னால் கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு மட்டும்தான் அது நாங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ நாங்கள் இதை வந்து இப்படி பூட்டி கொள்ளலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோனில் வந்து நாங்கள் கேமரா வீடியோவுக்கு வந்து ஃபோனில் வந்து வெக்க வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்க சொன்னால் இந்த சுவிட்சை பாருங்கள், இந்த சுவிட்சின் நாப் வந்து நாங்கள் கீழே தட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் கேமராவுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி கேமராக்களுக்கு நான் போகிறோம்னு சொன்னால் இந்த சுவிட்ச் வந்து மேலே தட்டணும். நாங்கள் மேலே சுவிட்சை தட்டிக்கொள்ளணும். இப்போ நான் கேமராவில் மொபைல் ஃபோன் கேமராவில் பயன்படுத்துகிறபடியாக இதை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்க சொன்னால் கேமராவுக்கு வந்து இந்த பக்கத்துக்கு நாங்கள் நாப்பை வைக்கணும். இங்கால வந்து இது வந்து மொபைல் ஃபோனுக்கிட்டு போட்டுருக்குறாங்க இந்த பக்கத்துக்கு. இப்போ எங்களுக்கு ஃபோனுக்கு ஒன் பண்ண வாக்கில் இருக்குது. இதனுடைய வயர்ட நீட்பத்தை பார்த்திங்க சொன்னால் 20 அடிக்கு தான் வரும். பார்த்திங்க சொன்னால் நண்பர்களே, நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற மைக்கு பார்த்திங்க சொன்னால் இதுதான் இந்த போயா M1 மைக். இதை வந்து நாங்கள் எங்களை சட்டை குளரில் வந்து கொழிவு கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் கையிலையும் வச்சு பேசிக்கொள்ளலாம். இதை பார்த்திங்க சொன்னால் தனியாக வரும், நான் அதில் வந்து கனெக்ஷன் பண்ணி கொழுவி இருக்கிறேன். இப்போது நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இதை வந்து இப்போ நான் ஃபோனில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஜெக்கன். அதை வந்து இதில் ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு கதைக்கிறேன், உங்களுக்கு சவுண்ட் எப்படி வருதுன்ற நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபோன்லேருந்து இந்த மைக்கை வந்து இப்போ பார்த்திங்க சொன்னால் ஃபோன்லேருந்து நான் இந்த ஜெக்கை வந்து கலட்டிட்டேன். இதுதான் நான் என்ட ஜெக், இதுதான் வந்து என்ட மைக். இப்போ நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஃபோனில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போது நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போது சவுண்டு எப்படி வருதுன்ற பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு மைக் வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மைக்கை வாங்கிக்கொள்ளுங்க, வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் போயா M1 இந்த பேரில் இருக்கிற நீங்கள் ஒரு மைக் வாங்கன்னு சொன்னால் இந்த பேரில் இந்த மாடலில் இருக்கிற ஒரு மைக்கை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆடியோ வீடியோவில் வந்து ஆடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக சவுண்டு வந்து தெளிவாக இருக்கும். இதில் வந்து போட்டிருக்கிற பார்த்திங்க சொன்னால் டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்த்திங்க சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்தலான்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்க சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, சைனா மொழியில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறதில்ல. இதை பார்த்திங்க சொன்னால் கெட்லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கெட்லாக்கும் வந்து எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனில் பயன்படுத்துகிற போயா M1 மைக் வருது. நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மைக் வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு மைக்கை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்க. உங்களோட வீடியோவில் ஆடியோ சவுண்ட் தெளிவாக இருக்கும். பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு மைக்கை வந்து நீங்கள் ஏமாந்து வாங்கிறாதீங்க. பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிக்டாக் மட்டும் தான் போட்டிருக்கு. ஆனால் விளம்பரத்தில் பார்த்தீங்க சொன்னால் ஆன்லைனில் விளம்பரத்தில் பார்த்தீங்க சொன்னால் யூடியூபர்ஸ் அதாவது டிக்டாக்னு சொல்லாமலுக்கு பார்த்திங்க சொன்னால் யூடியூபர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு மைக்குன்னு தான் சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விளம்பரத்தை கண்டு ஏமாந்து இந்த மைக்கை வாங்கிறாதீங்க. இந்த மைக்கில் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்த்திங்க சொன்னால் இந்த போயா M1 மைக்கில் பார்த்திங்க சொன்னால் என்ன ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பார்த்திங்க சொன்னால் தூரத்தில் அதாவது எங்களை சுற்றவரை இருக்கிற எந்த ஒரு ஆடியோ சவுண்டாக இருந்தாலும் பார்த்திங்க சொன்னால் உடனே இழுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்க சொன்னால் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் ப்ளஸான சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் எந்த ஒரு சின்ன ஒரு சவுண்டையும் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆடியோ சவுண்டையும் பார்த்திங்க சொன்னால் துல்லியமாக எடுத்து தரக்கூடியதாக இருக்குது. இது வந்து
ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பார்த்திங்க சொன்னால் எங்களுக்கு எல்லா சவுண்டையும் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்து தர்றது வந்து இந்த மைக்கில் இருக்கிற ஒரு மைனஸாக தான் இருக்குது. நல்ல நண்பர்களே, நீங்களும் ஒரு யூடியூபர்ஸ் ஆரம்பித்து யூடியூப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சொன்னால், நீங்கள் மைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு போயா M1 மைக்கை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆடியோ சவுண்டு வந்து உங்களோட வீடியோவில் வந்து தெளிவாக இருக்கும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.